விரைவு செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காடு படகு குழாமில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் 125 அடி நீளம் 25 அடி அகலத்தில் பிரம்மாண்ட மிதக்கும் உணவக கப்பல் அமைக்கப்படவுள்ளது. இதற்கான பணியினை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். இந்த மிதக்கும் உணவகத்தின் தரைத்தளம் முழுவதும் குளிரூட்டப்பட்ட வசதியுடனும் முதல் தளம் திறந்தவெளி தளமாகவும் அதில் அமர்ந்து உணவு உண்டபடி பயணிக்கும் வகையிலும் உருவாக்கப்படவுள்ளது. காஞ்சிபுரம் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்த 9 பேரின் குடும்பத்தினருக்கும் முதலமைச்சர் அறிவித்த தமிழக அரசின் சார்பிலான நிவாரண நிதியை மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி நேரில் வழங்கினார். மேலும் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு தேவையான உதவிகளை எப்போது வேண்டுமானாலும் அரசிடமும் அரசாங்க அதிகாரிகளிடமும் கேட்டு பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி ஆறுதல் கூறினார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் புண்ணியக்கோட்டி, காஞ்சிபுரம் வருவாய் கோட்டாட்சியர் கனிமொழி, வட்டாட்சியர், அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். இந்தியாவுக்கான கல்வி மேம்பாட்டு சங்கம் சார்பில் சென்னையில் கல்வி சேர்க்கையில் புதுமை மற்றும் தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவது குறித்த தேசிய மாநாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, கல்வி கற்போரின் எண்ணிக்கை மட்டும் அதிகரிப்பது மட்டுமல்லாமல் தரமான கல்வியை கொடுப்பதிலும் தமிழ்நாடு சிறந்து விளங்கி வருவதாகவும், மேலும் தொழிற்பயிற்சி நிறுவனங்களிலும் பல்தொழில்நுட்ப கல்லூரிகளிலும் உள்ள ஆசிரியர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த திறன் பயிற்சி வழங்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்தியாவுக்கான கல்வி மேம்பாட்டு சங்கத் தலைவர் விஸ்வநாதன் தலைமை வகித்த இந்த நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப கல்விக்கான அகில இந்திய கவுன்சில் தலைவர் சீதாராம் முக்கிய உரையாற்றினார். திருச்சியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமத்தின் சார்பில் மார்க்கதர்ஷன் என்ற திட்டத்தின் கீழ் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் லட்சுமி நாராயணன் சாமவேதம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் மாணவர்களுக்கு எவ்வாறு கற்றலில் புதுமைத்துவத்தை கொண்டு வருவதும் எவ்வாறு கற்பித்தலில் எளிமையை மேற்கொள்வது என்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சென்னை தீவுத்திடலில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பாக 47வது அகில இந்திய சுற்றுலா பொருட்காட்சி நடைபெற்றது. இதில் நிறைவு நாள் அன்று பொருட்காட்சியில் அரசு துறை மற்றும் அரசு சாரா நிறுவனங்களில் அமைக்கப்பட்ட அரங்குகளில் சிறந்த அரங்குக்கான பரிசுகள் வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அரசு சார்ந்த நிறுவனங்களில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன அரங்கு 3ம் இடம் பிடித்து அதற்கான பரிசை பெற்றது. இதற்கு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன இயக்குநர் பிரசன்னகுமார் ஆச்சாரியா நன்றி தெரிவித்துள்ளார். 2021-2022 நிதியாண்டிலிருந்து அடுத்த 5 ஆண்டுகளில் உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 60 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2017-18 நிதியாண்டு முதல் 2021-22 நிதியாண்டு வரை 15 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான வேலைவாய்ப்பின்மை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதன்படி 2017-18 நிதியாண்டில் 6% இருந்த வேலைவாய்ப்பின்மை 2021-22 நிதியாண்டில் 4.1% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 2017-18 நிதியாண்டில் 7.5% இருந்த வேலைவாய்ப்பின்மை 2021-22 நிதியாண்டில் 4.8% குறைந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.